வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சூப்பரான குறிப்புகளோடு தான் வந்திருக்கோம் அது என்னென்ன குறிப்புகள்னு பார்த்துடலாம் வாங்க டிப் நம்பர் ஒன் இப்போ வந்து நான் சுடுதண்ணி தான் எடுத்திருக்கேன் ஒரு கிண்ணத்தில் இதில் வந்து ஒரு பத்து லவங்கம் சேர்த்துக்க போகிறேன் இல்லைனா நீங்கள் வந்து லவங்கம் சேர்த்து கொதிக்க வச்சு கூட எடுத்துக்கலாம் ஆற வச்சுக்கலாம் இப்போ இந்த தண்ணி ஆறுற வரைக்கும் இந்த லவங்கம் வந்து இந்த தண்ணியில் அப்படியே ஊறட்டும் இதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிறேன் இதில் அப்படியே அந்த லவங்கத்தோடு சேர்த்து அந்த தண்ணியுமே அதில் ஊற்றிக்கிறேன் அப்போ வந்து நல்லா வந்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இதை எங்கே ஸ்ப்ரே பண்ண போகிறோம் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கைகளில் முகங்களில் கால்களில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போய் படுத்தோம் அப்படின்னா நம்மளை வந்து கொசு வந்து கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இந்த மழைக்காலத்தில் கொசு தொல்லை எல்லார் வீட்லையுமே அதிகமாக இருக்கும் அப்போ இந்த ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு படுக்க வச்சுருங்க ஏன்னா இது எந்த வித பிரச்சனையும் ஒன்றும் பண்ணாது சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ரொம்பவே நல்ல ரிசல்ட் தரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ்லாம் வாங்கி வச்சுருப்போம் இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸில் ஸ்டோன் வச்சதும் இருக்கும் ஸ்டோன் வைக்காதும் இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் அந்த பாக்ஸில் போட்டு அப்படியே வைக்கும்பொழுது கருத்தை மாதிரி மாறிடும் ஆனால் நமக்கு எப்போவுமே புதுசு மாதிரி இருக்கணுமோ அந்த கல்லும் விழவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டுட்டு ஒரு கோட்டிங் கொடுப்பீங்க பாருங்கள் அந்த நெயில் கலர் நெயில் பாலிஷுன்னு கேளுங்க கடைகளில் கிடைக்கும் இல்லைனா அந்த கோட்டிங்னு கேளுங்க நெயில் பாலிஷ் கோட்டிங்னு கேளுங்க கிடைக்கும் அதை எடுத்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுடுங்க ஃபுல்லுமே ஃபுல் ஜுவல்லரிக்குமே பின்னாடி முன்னாடி எல்லாமே வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து எந்த பாக்ஸில் போட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாக்ஸில் அப்படியே போட்டு வச்சுருங்க எப்போவுமே கருத்தே போகாது அது மட்டும் இல்லாமல் அந்த கற்களும் வந்து கீழே விழவே விழாது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து நான் நம்மளோட ஃபேஷன் போட்டி கலெக்ஷன்ஸ்லேருந்தான் வாங்கினது நான் வந்து ஆன்லைன்லேயே வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஹேண்ட் ஸ்டாக் கிடையாது இன்ஸ்டாகிராமில் பேஜும் இருக்குது அதாவது சாரீஸ்க்கு சல்வார்க்குன்னு தனியாக வந்து ஒரு பேஜும் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்க்கு தனியாக ஒரு பேஜும் வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் அந்த பேஜ் போய் செக் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கும் நம்ம வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சேல் பண்ணிட்ருக்கேன் ஆனால் இப்போ தான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் ஓப்பன் பண்ணி அதுலேயும் சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸு பார்த்துக்கோங்க டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணுவேன் கலெக்ஷன்ஸ் சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்கிக்கலாம் இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம் நம்ம சேரீ எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சோன்னா சில சேரீகள்லாம் வந்து மடிக்கும் போதே அப்படியே களைஞ்சு களைஞ்சி வரும் இந்த மாதிரி ஜார்ஜஸ் சேரீஸ் ரொம்ப வழுவழுன்னு இருக்கிற சாரீஸ் டிசைனர் சேரீஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நான் எடுத்துக்கிற ஒரு டூல் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புளம் பொறிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் பாருங்கள் இடிக்கி அந்த இடிக்கி தான் எடுத்திருக்கேன் இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக பொழுது ரெண்டு மூணு தடவை அந்த சேரீ வந்து நழுவிட்டு தான் வரும் ஆனால் பார்த்து டைட்டாக வச்சு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வாங்க ரொம்ப சூப்பராக ரோல் ஆகிடும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டா போதும் அதுக்கப்புறமா அந்த இடியை எடுத்துகிட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே வந்து லாக் பண்ணி விட்டுருங்க சாரியை அவ்வளோதாங்க இதை வந்து கழண்டு வரவே வராது கலையவும் கலையாது அப்படியே இருக்கும் நம்ம எடுக்கிற வரைக்கும் இதே மாதிரி எல்லா சேரீஸுமே வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம் காட்டன் சேரின்னா நம்ம கையிலே அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி டிசைனர் சேரீக்கு நம்ம கையில் ஃபோல்ட் பண்ணாலுமே கீழே வந்து ஒரு பக்கம் அப்படியே உள்ளே இருக்கிற பார்ட் வந்து அப்படியே கழண்டு தனியாக வரும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த இடுக்கி வச்சு சுற்றுனீங்கன்னா ஈஸியாக மடிச்சிடலாம் ரொம்ப சூப்பராகவும் கலையவே கலையாது ரொம்ப சூப்பராக மடிச்சு வச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் அப்படியே சுற்றி வச்சுருவோம் அந்த ஒயர் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வச்சுருவோம் ஆனால் அது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஒயரில் வந்து பிரிஞ்சு வந்துடும் அந்த இடத்தையே வந்து ரொம்ப அதிகமாக அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நான் இப்போ இந்த ஒயரை சுற்றி வைக்கிற மாதிரி சுற்றி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அந்த ஒயர் வந்து கட் ஆகாமல் இருக்கும் அதே நேரத்தில் நம்மளுக்கு மடித்து எங்கேயாவது கொண்டு போகணும் வெளி ஊருக்கு நமக்கு போகிறோம் ட்ராவல் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம்னாலும் இந்த மெத்தடில் ஒயர் வந்து சுற்றி வைங்க ரொம்ப நல்லா சுற்றிக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம கப்போர்டில் வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கலையவே கலையாது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ